மகாராஷ்டிரா மாநில மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இன்று காலை பதினோரு மணிக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறவுள்ளது மகாராஷ்டிராவில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையிலான மெகா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்தது மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக அக்கட்சியின் மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே களத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் வெற்றி பெற்று மகாராஷ்டிர மாநிலத்தின் முதலமைச்சராக ஷிண்டே பொறுப்பேற்றார் ஷிண்டே முதலமைச்சராக பதவியேற்றது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை துணை முதலமைச்சர் சுடன் சந்தித்தார் அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக சந்தித்து பேசியதாக அப்போது அவர்கள் இருவரும் கூறியிருந்தனர் தற்போது மகாராஷ்டிரா கேபினட் அமைச்சரவை இரண்டு கேபினட் அமைச்சர்களை மட்டுமே கொண்டு செயல்பட்டு வருகிறது விரிவாக தாமதத்திற்கு ஏக்நாத் ஷிண்டே குழுவின் கோரிக்கைகளிடம் ஒரு காரணம் என பாஜகவின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்து வந்தன அமைச்சர்களாக இருந்த சிவசேனா எம்எல்ஏக்களுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி நிலை முடிவாகிவிட்ட நிலையில் இன்னும் சிலர் பதவிகளை எதிர்பார்த்தே தாமதத்திற்கான காரணம் என பாஜக தரப்பில் கூறப்பட்டது மேலும் ஏக்நாத் ஷிண்டியா அணிக்கு பதினான்கு முதல் பதினைந்து கேபினட் அமைச்சரவை பதவிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது தேவேந்திர பட்னாவிஸுக்கு உள்துறை அமைச்சகம் ஒதுக்கப்படும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஏக்நாத் அணிக்கு எத்தனை பதவிகள் கிடைக்கும் பெறும் என எதிர்பார்ப்பாக உள்ளது